இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல காரியங்களில் நாம் ரொம்ப கவனமாக இருப்போம், எதையும் ஆராய்ந்து பார்த்து தெளிவாக செய்வோம். ஆனால் யானைக்கும் அடிசருக்கும் என்று சொல்வது போல ஒரு சில காரியங்களை நாம் தெரிந்தோ தெரியாமலோ அந்த செயல்களை செய்து கொண்டே இருப்போம். அது நமக்கு தெரியாமல் இருக்கும் அல்லது தெரிந்திருக்கும், ஆனால் அப்படியே நாம் வாழ பழகி கொண்டிருப்போம். அது நம்முடைய குறைகளாக இருக்கும், பலவீனமாக இருக்கட்டும், அவற்றை எல்லாம் அனுசரித்து அதனோடவே வாழ பழகிக்கொள்வோம். ஒரு உதாரணம் நான் சொல்லுகிறேன். நான் என்னுடைய செல்போனுக்கு ஒரு ப்ரௌன் கலர் கவர் ஒன்று போட்டிருந்தேன், ஒரு லெதர்ல, இட்ஸ் நாட் லெதர், லெதர் மாதிரி, ரெக்சின் மாதிரி பொருள்ல செய்யப்பட்ட அந்த கவர். அது ஒரு குறிப்பிட்ட 2 மாசம் தான் நல்லா இருந்தது. அதன் பிறகு அதனுடைய மேல் தோல் எல்லாம் அப்படியே உறிஞ்சு அந்த இடத்துல வெள்ளையா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் பொருட்படுத்தல, நான் அப்படியே பயன்படுத்தி கொண்டிருந்தேன். இது ஒரு 3-4 மாசமா பயன்படுத்திக்கிட்டு தான், என்னோட பழகினவங்களும் அதை பாக்குறாங்க, என்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு நாள் என்னுடைய நண்பர் வந்தார். வந்துட்டு என் செல்போனை பார்த்துட்டு, என்ன செல்போன் இப்படி கவர்லாம் கிழிஞ்சிருக்குது, அதை கொஞ்சம் மாத்திருங்க என்று சொன்னார். அப்பொழுதுதான் மாத்திரலாமே என்று சொல்லி நான் மறுபடியும் இன்னொரு ஆர்டர் பண்ணி வாங்கி நான் பயன்படுத்த ஆரம்பித்தேன். சில சமயம் நம்முடைய செருப்பு பிஞ்சிருக்கும், ஆனால் அதோடவே நான் போட்டுக்கிட்டு போயிட்டு இருப்போம். அதை கடைக்கு போய் சரி செய்யவோ அல்லது புதிதாக வாங்கவோ நாம் மீட்சி எடுக்க மாட்டோம். அன்புக்கு நேவர்களே, சில சமயம் நம்முடைய ஷர்ட்னு வச்சுங்களேன், நம்முடைய ஷர்ட் 1 வருஷம் பயன்படுத்தலாம். சில சமயம் நம்ம அதை 5 வருஷம் 6 வருஷம் கூட பயன்படுத்துவோம். நான் வளர்ந்து பிறகு கூட நம்முடைய ஷோல்டர் அளவு அகலமாயிரும், ஆனா 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தைச்ச அந்த ஷர்ட்டினுடைய ஷோல்டர் அளவு சிறிசா இருக்கும். ஆனா 6 வருஷம் கழிச்சு நம்முடைய ஷோல்டர் வளர்ந்தாலும் அதே சட்டைய துவைச்சு பத்திரமா அயன் பண்ணி நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். இந்த சட்டை கூட இல்லாம இத்தனை பேர் இருக்கலாம். சரி ஓகே, மேக்சிமம் 2 வருஷம் பயன்படுத்திட்டோம், அதை யாருக்கா கொடுக்கலாம். நல்ல துவைச்சு ட்ரை வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி அதை அயன் பண்ணி பிளாஸ்டிக் கவர்ல போட்டு ஏதாவது ஒரு பொது இடத்துல வச்சுட்டா அந்த ஷர்ட் இல்லாதவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. நம்முடைய வீடுகள்ல பீரோல பாத்தீங்கன்னா பயன்படுத்தாத துணிமணிகள், சேலைகள், எவ்வளவோ துணிகளை அடுக்கி வச்சிருப்போம். அது வெளியே யாருக்கும் கொடுக்க மாட்டோம், வீட்டுக்குள்ளேயேதான் இருக்கும், பீரோவிலே இருக்கும். பீரோ 10 அதனால இன்னொரு பீரோ வாங்கலான்னு தான் நம்ம மனசு தோணுமே தவிர வேற யாருக்காவது கொடுக்கலாம், ஏழை எளியவங்களுக்கு பயன்படலாம் என்ற ஒரு சிந்தனை நமக்கு வராது. பொதுவா சொல்லுவாங்க, வெறுமையான காலியான பையில தான் போட்டு இட்டு நிரப்புவாங்க. ஒரு பை நிறைய நிறைய பொருள் நிறைஞ்சிருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், அதுல யாரும் போட முடியாது, அப்படி போட்டாலும் வெளியே வழிஞ்சிட்டு போகும். நாம் எவ்வளவுக்கெவ்வளவு நாம் பிறருக்கு நம்முடைய பொருட்களை பகிர்ந்து கொள்ளுகிறோமோ புதிய பொருட்கள் நமக்கு வரும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொன்னதன் காரணம், அது வேறொரு காரணத்துக்காக சொன்னாங்க, தமிழ் சுவடிகளையும் தமிழையும் தமிழ் பொக்கிஷங்களையும் அழிப்பதற்காக பழைய சுவடிகளை எல்லாம் நெருப்புல போட்டு எரிக்கணும்னு சொல்லி நம்முடைய தமிழை தமிழனுடைய செல்வங்களை எல்லாம் அழிப்பதற்காக சொல்லப்பட்ட அந்த ராஜதந்திர சொலவடை. ஆனால் நம்மிடம் இருக்கிற வீட்டில் பழைய பொருட்களை எல்லாம் நம்ம தூக்கி எரிஞ்சிடணும். ஏதோ பழைய கடைக்கு போடலாம் அல்லது வெளியில போட்டுட்டாலும் அதை பொறுக்கி பிழைக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கலாங்க. நம்முடைய பழைய துணிமணிகள், நல்லா இருக்கிற துணிமணிகள், அதையெல்லாம் சுத்தமாக துவைத்து அயன் பண்ணி ஏதாவது புது இடத்துல வைக்கலாம் அல்லது இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம், அதை பெற்றுக்கொள்வார்கள். சில சமயம் அதோடவே வாழ பழகிட்டோம், பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் என்று சொல்லி நம்ம அப்படியே தான் இருக்கோம். மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால்தான் நல்லது. அந்த மாற்றம் நம்முடைய முதல் எண்ணங்களில் வரணும், நம்முடைய சிந்தனையில் வரணும். நம்முடைய பழைய சிந்தனையிலே இருந்தோம்னு வச்சுங்களே, நாம் அப்படியே தான் இருப்போம். புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும், புதிய புத்தகங்களை படிக்க வேண்டும், புதிய செய்திகளை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும், புதுவைகளை எல்லாம் நாம் அறிந்து தேடி தேடி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய சிந்தனை புத்தொளி பெறுகிற பொழுது, புது வடிவம் பெறுகிற பொழுது, புதிய சிந்தனைகள் வருகிற பொழுது நம்முடைய பேச்சு முறை, செயல்முறை, வாழ்முறை எல்லாமே மாறும். 10 வருடத்திற்கு முன்னால் எப்படி நாம் பேசினோமோ, வாழ்ந்தோமோ, என்ன சிந்தித்துக் கொண்டிருந்தோமோ அதே போன்று 10 வருடத்துக்கு பிறகும் நாம் அப்படியே இருந்தோம் என்றால் நாம்
மாறவில்லை வளரவில்லை என்றுதான் அர்த்தம். ஒரு நகைச்சுவை உண்டு சொல்லுவாங்க, ஒரு ஊர்ல ஒரு 10 மாடி கட்டடம் தீப்பிடிச்சிருச்சு, பயங்கரமா கொழுந்து விட்டு எரியுது. எல்லா இடங்களிலும் இருக்கிற ஃபயர் சர்வீஸ் இன்ஜினுக்கெல்லாம் ஃபோன் பண்றாங்க, எல்லா 4-5 வண்டி வந்துருச்சு. அப்பவும் இந்த 4-5 வண்டிகளில் வந்த வீரர்கள் எல்லாம் சேர்ந்து கூட அந்த நெருப்பு அணைக்க முடியல. எவ்வளவு தண்ணி அடிச்சாலும் அந்த நெருப்பு அணைகிற மாதிரி இல்லை, இன்னும் அதிகமாக எரிகிறது. ஆகவே அப்படியும் எல்லா இடங்களும் ஃபோன் பண்ணி, வெகு தூரத்தில் இருக்கிற எல்லா ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணி எல்லாரும் வர சொல்றாங்க. எல்லாரும் வர்றாங்க, ஒரு 10 வண்டி வந்துருச்சு. 10 வண்டி, ஒவ்வொரு வண்டியிலும் 10 பேர் வர்றாங்க, நிறைய பேர், நூற்றுக்கணக்கான எல்லாம் வந்துட்டாங்க. ஃபயர் சர்வீஸ் சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து நெருப்பு அணைக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற அதிகாரி கேட்குறாரு, எல்லா ஃபயர் சர்வீஸ் வந்துருச்சா அப்படின்னா, இல்லைங்க சார், ஒரே ஒரு ஃபயர் சர்வீஸ் மட்டும் இருக்குது, அது ஒரு 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு அப்படின்னா, எவ்வளோ தூரமானதால் உடனே வர சொல்லுங்க, அவளை ஃபோன் பண்ணுங்க, உடனே நான் சொன்னேன்னு சொல்லுங்க, உடனே வர சொல்லுங்க அப்படின்றாங்க. உடனே அவங்க ஃபோன் பண்ண உடனே அதுதான், ஐயோ எங்களுக்கு தெரியாது, இந்த அப்போ வந்துடுறாங்க, எல்லாம் கிளம்பிடுறாங்க, ஆனால் ஒரு ஒரு சின்ன உதவி பண்ணணும் அப்படின்னு. என்ன உதவி பண்ணணும், நாங்கள் வர்ற வழியில் 2 லெவல் கிராசிங் இருக்கு, ட்ரெயின் வர்றதுக்கு லெவல் கிராசிங், அது சில சமயம் பூட்டிடுவாங்க, தயவுசெய்து அது ஃபோன் பண்ணி அது திறந்து வைக்க சொல்லுங்கள், நாங்கள் வேகமாக வந்துடுறோம், சீக்கிரம் வந்துடுறோம் அப்படின்றாங்க. சரிண்ணா, ஏற்பா பண்ணுறோம் அப்படின்றாங்க. இவங்க எல்லா அந்த லெவல் கிராசிங்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஃபயர் சர்வீஸ் வருது, தயவுசெய்து அந்த டைம் அந்த வண்டி வந்தால் உடனே சீக்கிரம் திறந்து விட்டுருங்க, திறந்து அது தூரமாக வரும்போது திறந்து விட்டுருங்க அப்படிங்கிற. சரிங்க சரிங்க, செஞ்சிடுறேங்க அப்படின்றாங்க. அந்த ஃபயர் சர்வீஸ் வண்டி டிரைவர் வீரர்களெல்லாம் மின்னல போற வர ஆரம்பிச்சிட்டாங்க, பறந்துட்டு வர்றாங்க ரோட்ல, எல்லாரும் பயந்து நடுங்கி ஒதுங்கிட்டாங்க. வேகமாக வந்த அந்த வண்டி அந்த 10 மாடி கட்டடத்துக்கு பாருங்க, அந்த கீழே ஷட்டர் மூடியிருப்பாங்களா, அதை போய் இடிச்சு உடைச்சு உள்ள போயிட்டாங்க. தைரியமா அவங்க போய் எல்லாம் மேலே கீழெல்லாம் ஏறி இறங்கி தண்ணி அடிச்சு கிளீன் பண்ணி அணைச்சிட்டாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், அவங்கள ரொம்ப பாராட்டினாங்க. அதனால அங்கே சுற்றி இருந்த எல்லா பத்திரிகையாளர்கள் நிருபர்கள் எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க, அந்த குரூப் வந்துட்டாங்க. மற்ற 10 வண்டியில் வந்த ஃபயர் சர்வீஸ் இன்ஜினியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த கடைசியாக வந்துச்சு பாருங்க, அந்த ஷட்டர் உடச்சிட்டு உள்ளே போனாங்க பாருங்க. அந்த குழு முன்னாடி நிற்க வச்சு அவங்கள எல்லாரும் பாராட்டுறாங்க, பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ அந்த குழு வீரர்களுடைய தலைவர் அங்கே பேட்டி கொடுக்குறாரு. அவரை பார்த்து நிருபர் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், சார் இங்கே 10 வண்டியில் வந்த 100 கணக்கான வீரர்கள் எல்லாம் வெளியில நின்று தான் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் நீங்கள் நேராக அந்த ஷட்டரை உடைச்சி பில்டிங் உள்ளே போய் தைரியமாக எல்லா இடங்களுக்கு சென்று நெருப்பு அணைச்சி இந்த பில்டிங்கை பெரிய ஆபத்து வந்து காப்பாற்றிட்டீங்க, உங்களுக்காக பாராட்டி 10,000 ரூபா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, அந்த 10,000 ரூபா வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றாங்க. உடனே அந்த தலைமை அதிகாரி, எங்களுக்காக பாராட்டி இந்த பெரும் தொகை 10,000 ரூபாய் எங்கள் குழுவுக்கு கொடுத்துருக்கா, அவங்க நன்றி கூறுகிறோம், அதை வச்சு நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் அந்த அதிகாரி, எங்கள் டிரைவர்கிட்ட கேளுங்க அப்படின்றார். டிரைவருக்கு வாங்க, முன்னாடி வாங்க அப்படின்றார். டிரைவரும் பாவியமாக அங்கே வந்து நிற்கிறார். எல்லா நிருபர்கள்லாம் அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கேட்குறார், ஐயா சொல்லுங்க, உங்களுடைய அதிகாரி உங்கள்ட்ட கேட்க சொல்கிறாங்க, இந்த 10,000 ரூபா பரிசு கொடுத்துருக்குறாங்க, உண்மையாகவே உங்களை பாராட்டணும், அவ்வளோ தூரத்துலேருந்து வேகமாக வண்டி சீக்கிரமாக மிக குறைந்த நேரத்தில் ஓட்டிட்டு வந்து தைரியமாக உள்ளே போய் பில்டிங்கை காப்பாற்றிட்டீங்க, இந்த 10,000 ரூபா உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த பரிசை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன சொல்ல போகிறாருன்ட்டு. சொன்னார், முதல்ல எங்கள் வண்டிக்கு ஒரு பிரேக் வாங்கி மாட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னாராமா. இத்தனை வருஷமா அந்த வண்டிக்கு ஃபயர் சர்வீஸ் இன்ஜினுக்கு பிரேக்கே இல்லை, ஆனால் இருந்தாலும் அந்த டிரைவர் ரொம்ப சாமர்த்தியமாக இத்தனை வருஷமா அந்த பிரேக் இல்லாமே அந்த வண்டி ஓட்டி பழகிட்டார். இந்த 10,000 ரூபா கிடைச்சோன்னு மொதல் வேலையாக பிரேக் வாங்கி மாட்ட போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. எல்லாம் சிரித்ததை விட அந்த இத்தனை வருஷமாக அந்த வண்டியை பிரேக் இல்லாமல் அனுசரித்து கீர் கிளச்சு பிரேக்கு இதெல்லாம் வச்சுட்டு அந்த வண்டி இவ்வளவு நாளா ஓட்டினா இருப்பாருங்க, உடனே பாராட்டி வேண்டிதான். அது போல நாம சில சமயம் நம்முடைய குறைகளோடவே வாழ பழைக்கும்,
நம்ம கண்ணு சரியா தெரியலன்னு வச்சுங்களேன், கண் குறைபாடு அப்படியே அந்த குறைகளோடவே வாழ பழகிடுவோம். எல்லாரும் முன்னாடி கண்ணு தெரியுமா நினைச்சுக்கோம், ஆனா நம்ம தனியா இருக்கும்போது கண்ணு தெரியலையா, அப்படி பேப்பர் அந்த புஸ்தத்து பக்கத்துல வச்சு படிக்கிறது, கூடி கண்ணை குறுக்கி வச்சு பாக்குறது, எல்லா ராஜதந்திரம் பயன்படுத்தி நம்ம பழைக்குவோம். ஐ செக்அப் பண்ணணும், ஆஸ்பத்திரி போகணும், கண்ணாடி போடணும் அப்படிங்கிற ஒரு புரட்சியே இல்லாம பார்க்கலாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், கண்ணாடி போடலாம், போடணும், போறேன் எப்படி சொல்லிட்டு நம்ம அப்படியே பழகிறோம். அன்புக்கினவர்களே, நல்ல காரியங்களை நாம் உடனே செய்ய வேண்டும், தப்பான காரியங்களை தள்ளி போடணும்னு சொல்லுவாங்க. நல்ல காரியங்களை அப்பப்போ செய்யணும், நம்மை நாமே பராமரிக்க கற்றுக்கொள்ளணும். குறைகளோடு வாழ்வது என்பது இயலாமையினுடைய வெளிப்பாடு, அல்லது நமக்கு எந்த ஒரு காரியத்தையும் நம்ம ஒழுங்கா செய்யறது இல்லை அப்படிங்கிற உன்னுடைய அடையாளம். குறைகள் இருக்கிறதா பார்க்கலாம் என்று சொல்லி குறைகளோட வாழ பழகிக்கிட்டோம்னு வச்சுங்களே, நாம் எதையும் சரி செய்ய மாட்டோம், சரியாக வாழ மாட்டோம். அன்புக்கினியவர்களே, வளர வளர மரம் தன்னுடைய பழைய இலைகளை எல்லாம் உதித்து விட்டு ஒவ்வொரு வசந்த காலத்திலே புதிய ஆடை உடுத்தி கொண்டு தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறது, வளர்கிறது. அதுபோல நாமும் நம்முடைய குறைகளை எல்லாம் களைந்து கொண்டு நிறைவான மனிதர்களாக வாழ முயற்சியெடுப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் இணைய தொலைக்காட்சி திருத்துத தொலைக்காட்சி. அன்புக்கினியவர்களே, இந்த தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து பயனடை வேண்டும் என்றால் divinewisdomministries.com என்கிற இணையதளத்திற்கு சென்று இந்த தொலைக்காட்சி பார்த்து பயன்பெறுங்கள். இந்த தகவலை மற்றவருக்கும் தெரியப்படுத்தி எல்லோரும் பயன்பெற உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் நாளை வேறொரு காணொலியோடு உங்களை சந்திக்க வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஃபாதர் சைமன் பீட்டர். காட் பிளஸ் யூ.